வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நமது ஊரில் சொல்லுவாங்க, விடாக்கண்டன் கொடாக்கண்டன்னு. அந்த விடாக்குண்டன் கொடாக்கண்டனுக்கு ஏற்ப ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார். அவர் விவசாயம் செய்வதோடு அங்கே விவசாயிகள் விளைவிக்கின்ற தானியங்களை எல்லாம் குறைந்த விலைக்கு வாங்கி சேமித்து வைத்துவிட்டு காலம் வருகின்ற பொழுது அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்து வந்தார். யாருக்கும் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டார், மிகவும் கஞ்சத்தனம். ஒரு தடவை அந்த கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டு மக்களெல்லாம் பட்டினியாய் வாடிக்கொண்டிருந்தார்கள். யார் எதை கேட்டாலும் ஒரு நெல்மணி கூட அவர் கொடுக்க மாட்டார். அப்பொழுது அந்த கிராமத்தில் சியோன் என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் புத்திசாலி. அவன் இரண்டு மூன்று நண்பர்களை கூட்டிக் கொண்டு அந்த விவசாயியின் தோட்டத்திற்கு சென்றார். அங்கே இருந்த ஒரு மரத்தில் ஏறி உச்சியில் இருந்து கொண்டார். அந்த விவசாயி பார்த்து, ஏன் மரத்தில் ஏறுறீங்க, யாரா ஏறுறதுன்னு கேட்டார். உடனே கூட இருந்த மாணவர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்தது போல், ஒன்றுமில்லையா, அது ஏதோ விசேஷம் இருக்குது, மேலே ஏறியிருக்காரு, ஏதோ அதிசய பொருள் அங்கே இருக்கான், அதுக்காக சியோன் மரத்தில் ஏறியிருக்கார். உடனே அந்த விவசாயிக்கு ஆசை ஜாஸ்தியாக, என்ன அதிசய பொருள் அங்கே இருக்குது, நீங்கள் சொல்லுங்கடான்னு சொல்லியிருக்காரு. இந்த பையன் ருசை சொல்லக்கூடாது, நீ சியோன் சொல்லியிருக்காரு, ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த விவசாயிக்கு இன்னும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. மேலே இருக்கின்ற சிவனை பார்த்து, நீயாவது சொல்லுப்பா, என்ன விசேஷம். உடனே அவன் சொன்னான், ஐயா, இங்கே ஒரு பறவை அடிக்கடி பறந்து வருகிறது. அந்த பறவை இந்த மரத்தில்தான் கூடு கட்டி இருக்கிறதாம். அந்த பறவை கூடு கட்டியிருக்கின்ற அந்த கூட்டை நாம் எடுத்தால் அதில் பலன் அதிகம் கிடைக்கும் என்று எங்கள் தாத்தா சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் இந்த மரத்தில் ஏறி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் கேட்டார், அவர் கஞ்சனாச்சு, அதுவும் அதிக விலைக்கு விற்கக்கூடியவர், எவ்வளவு விலை போகும் என்று அவர் கேட்டார். எங்கள் தாத்தா சொன்னார், கோடிக்கணக்கான ரூபா போகுமா, அது வந்து இயற்கை மூலிகைகளால் ஆன அந்த கூட்டை கட்டுமா, அந்த கூட்டில் இருக்கின்ற அந்த இயற்கை மருந்துகள் மூலிகைகள் பெரிய பெரிய நோயெல்லாம் தீர்த்து விடுமாம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை போகுமாம் என்று சொன்ன உடனேயே அந்த வியாபாரி ஆசைப்பட்டு, நான் பணம் தருகிறேன், என்னிடம் அதை எடுத்துக்கொடு என்று சொன்னார். உடனே சியோன் கீழே இருக்கின்ற மாணவர்களை கேட்ட, இல்லை இல்லை, கொடுக்கக்கூடாது, அது அதிக விலை போகும், நாம் இவருக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்று அந்த மாணவர்கள் சொல்லி வைத்தது போல் சொன்னார்கள். ஆனால் அந்த விவசாயியோ அந்த சியோனிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். சரி சரி, நீங்கள் கெஞ்சுவதால் நான் தருகிறேன், அதற்கு பதிலாக எங்களுக்கு நீங்கள் பணம் தர வேண்டாம், 100 மூட்டை நெல் கொடுங்கள் என்று கேட்டான். உடனே பெரியவரும் அவரது கிட்டங்கிலே இருந்து 100 மூட்டை நெல்லை கொண்டு வரச் செய்தார். சியோன் மரத்திலே இருந்து கீழே இறங்கி ஒரு கூடு போன்ற ஒரு பொருளை கொடுத்தார். அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் பெரிய கோடீஸ்வராக மாறப்போகிறோம் என்று அவர் வீட்டிலே வாங்கி கொண்டு வைத்தார். இந்த சியோனும் அவரது நண்பர்களும் இந்த 100 மூட்டை நெல்லை ஒவ்வொரு வீட்டிற்கும் போட்டு அந்த பஞ்சகாலத்தில் அவர்கள் சாப்பிடுவதற்கு அந்த உணவாக கொடுத்தார்கள். இந்த விவசாயி கஞ்சன் 1 மூட்டை நெல் கொடுத்திருக்கிறானே என்று சொல்லி அந்த கிராமத்து மக்களெல்லாம் அவரை வாயார பாராட்டினார்கள். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகுதான் சியோன் சொன்னான், உண்மை இதுதான் என்று சொல்லி, ஏற்கனவே நான் உங்களிடம் கொடுத்தது மெழுகால் செய்யப்பட்ட ஒரு சின்ன கூடு, தயவுசெய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், இந்த மக்களுக்காக நான் இதை செய்துவிட்டேன் என்று சியோன் அவரிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த விவசாயியோ அவனது புத்திசாலித்தனத்தை பாராட்டி, எனது வாழ்க்கையில்
நான் மற்றவர்கள் கொடுக்கின்ற வாய்ப்பை நீ ஏற்பாடு செய்து தந்தாய் என்று சொல்லி அந்த சீவனை வாழ்த்தினார். எனவே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் இப்படி நடக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.